வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்கள் தற்பொழுது கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய் வந்து சொத்துக்கள் வந்து சேர்த்திருப்பது தற்பொழுது அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்துள்ளது. அடுத்த கட்டமாக தற்பொழுது பெரியசாமி அவர்களை வந்து அமலாக்கத்துறை வந்து டார்கெட் பண்ணுவதாக இப்போது வந்து இப்போ தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் வந்து பேசப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது திமுகவில் வந்து பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் பல்வேறு துறைகளில் வந்து அதிகமாக வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் 2வது ஃபைல் வெளியிட்டிருந்தார். அந்த 2வது வந்து முக்கியமாக பெரியசாமி அவர்களின் பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் நிலையில் தற்பொழுது எல்லாருமே அமைதியாக இருக்கும் நிலையில் கூடிய விரைவில் பெரியசாமி அவர்களை வந்து அமலாக்கத்துறை வந்து டார்கெட் பண்ணுவதாக தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் சரி இணையதளங்கள் வந்து பரவி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இவங்க வந்து இப்ப செந்தில் பாலாஜியின் வழக்கு வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. முடிஞ்ச உடனே அடுத்த டார்கெட் யாரு, யார் யாரெல்லாம் எப்படி வந்து தோக்க போறாங்க, பெரியசாமி அவர்களை வந்து எப்படி வந்து இது பண்ண போறாங்க அப்படின்னு தான் தற்பொழுது அமலாக்கத்துறையின் புதிய திட்டமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு ஊழல்கள் வந்து அவர் மீது குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டு வரும் நிலையில் கூடிய விரைவில் திமுகவின் விடியலாட்சி கலைந்து போவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது. ஏற்கனவே வந்து பொன்முடி அவர்கள் மீதும் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது தெங்கம் தென்னரசு எஸ் ராசா அவர்கள் மீதும் வந்து தற்பொழுது இந்த ஊழல் வழக்கு இருக்கும் நிலையில் தற்பொழுது அவர் அந்த அவர் வழக்கை வந்து விடுவிக்கும் நிலையில் தற்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தாமாகவே முன் வந்து இவர்களது முக்கிய அமைச்சர்கள் வழக்கு எல்லாத்தையுமே வந்து தற்பொழுது எடுத்திருக்கும் நிலையில் கூடிய விரைவில் திமுகவின் அனைத்து அமைச்சர்களும் ஊழலில் ஈடுபட்டிருப்பதற்கான கண்டுபிடிக்கப்பட்டால் திமுகவின் விடியலாட்சி முழுவதுமாக கலைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தற்பொழுது சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து இப்போ வந்து பொதுமக்களிடையே திமுகவின் நற்பெயர்கள் எல்லாமே வந்து வந்து மிக மோசமான நிலையில் வந்து போய் கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களை வந்து மிகவும் கேவலமாக நடத்துவது தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு திமுகவிற்கு. நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது, அதில் கண்டிப்பாக அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் இழப்புன்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் கண்டிப்பாக ஜெயிக்க போறதில்ல, கண்டிப்பாக ஓட்டு போட்டுட்டு கண்டிப்பா நீங்க காசு வாங்கி ஓட்டு போட்டீங்க அப்படின்ற மாதிரி தற்பொழுது மக்கள் வந்து அமைச்சர்கள் எல்லாம் சொல்லி வரும் நிலையில் கூடிய விரைவில் திமுகவின் நிலைமை மிகவும் வந்து கடுமையான சோகத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போறாரு, எப்படி வந்து மக்கள் மத்தியில் போய் வந்து எந்த மூஞ்சி வச்சு ஓட்டு கேட்க போறாரு என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இது வரைக்கும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. தற்பொழுது பெரியசாமி அவர்களின் சொத்து மதிப்பு என்பது 13,000 கோடி என்பது எப்படி வந்தது, எதற்கு எப்படி சம்பாதிச்சாரு, இந்த அரசியல்வாதியா இருந்துகிட்டு எப்படி இவ்வளவு கோடிகள் வந்து சொத்துக்கள் வந்து சேர்க்கப்பட்டதற்கான காரணம் எப்படி சேர்க்கப்பட்டாரு அப்படின்ற மாதிரி தற்பொழுது அமலாக்கத்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அவரை வந்து அமலாக்கத்துறை வந்து மத்திய ராணுவ படை உதவியோடு கைது செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. தற்பொழுது தெங்கம் தென்னரசு இந்த மாதிரி போன்ற முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கும் நிலையில் அது இல்லாம கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு எப்படி வந்து இவ்வளவு சொத்து மதிப்புகள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 2 ஆண்டுகள்ல பல கோடி ரூபாய் பல அமைச்சர்கள் வந்து பல துறைகளில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் இருக்க 2 ஆண்டுகள்ல வந்து எவ்வளவோ பண்ண போறாங்க, அப்படி பண்ணாங்கன்னா தமிழக மக்கள் நிலைமை வந்து மிகவும் மோசமான நிலையில தான் வந்து தள்ளப்படுறோம் அப்படின்ற மாதிரி சௌக்குசங்கர் அவர்கள் வந்து குற்றங்கள் வந்து முன்வைத்துக் கொண்டே வருகிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இதே மாதிரி போய் கொண்டிருந்தால் திமுகவின் நிலை மிகவும் மோசமாக தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மக்களே, பெரியசாமி அவர்கள் இவ்வளவு சொத்துக்கள் வந்து சேர்த்திருப்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.